ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். நான் தாங்க உங்கள் பொள்ளாச்சி அம்னி. வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மண் பாத்திரம்லாம் விற்கிற ஒரு ஸ்ட்ரீட் சைட் ஷாப் தான் பார்க்க போகிறோம். இந்த கடை பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவேஸில் ஹைவேஸ் ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இப்போல்லாம் மக்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அலுமினியம் பாத்திரங்களில் செய்கிற சமையலை விட பழைய காலத்து முறைப்படி மண் பாத்திர சமையலை ரொம்பவே விரும்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பாத்திரங்களுமே மண்லேயே செய்கிறாங்க. அது எல்லாமே வெரைட்டிஸ் நான் காட்டியிருக்கேன், ப்ளஸ் உங்களுக்கு ப்ரைஸஸும் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வரப்போகுது. அதனால் பொள்ளாச்சி அம்மி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் பாட்டிலிருந்து எல்லாமே மண்ணில் இருக்குதுங்க. சின்ன பாத்திரத்திலிருந்து பெரிய பாத்திரம் வரைக்கும் மூடியோடவும் இருக்குதுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டம்ளர்லாம் வச்சுருக்காங்க, மூணு சைஸ் வச்சுருந்தாங்க. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 50 சொன்னாங்க, பெருசு பார்த்தீங்கன்னா 60 வருது. நல்லா இருந்ததுங்க, அழகாக இருந்தது. அது பாருங்கள், நான் எடுத்து எடுத்து ஒவ்வொன்றும் காட்டியிருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மண் உண்டியல். உண்டியலெல்லாம் உங்களுக்கு 50 ருபீஸ் தான். இந்த பெரிய உண்டியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வருது, பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வருது. இதிலிருந்தும் நம்மளுக்கு குறைச்சி கொடுப்பாங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உண்டியல் வாங்கி கொடுத்து சின்ன வயசுலேருந்தே அவங்களோட சேமிக்கிற பழக்கத்தை வளர்த்தலாம். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். லிட்டோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸும் அதில் டிசைன்ஸும் இருந்தது. இந்த ஜக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைஸ் பொறுத்து தான் ரேட்டு. பெருசு பார்த்தீங்கன்னா 250 வரும், சின்னது வந்து உங்களுக்கு ஒரு 200 வரும். கெப்பாசிட்டி வந்து 1 லிட்டர், 1.5 லிட்டர்ஸ் அப்படி வரும். சம்மர் சீசனில் இதில் தண்ணி பிடிச்சி வச்சோம்னா நல்லா அப்படி ஜில்லுன்னு இருக்குங்க, குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். குழந்தைங்க விளையாடுற சொப்பு சாமான் பாருங்கள். சின்னதாக ஒரு அடுப்பு, அது மேலே ஒரு பானை, அதுக்கு ஒரு தட்டம், சின்னதாக ஒரு கடாய், தோசைக்கல், பணியாரக்கல் எல்லாமே இருக்குது. இந்த மினியேச்சர் செட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வரும். பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சைஸில் இருந்தது. லவ்பர்ட்ஸ் கூண்டுக்குள்ளே வைக்கிற பானை கூட 3 சைஸில் இருந்தது. எல்லாமே நான் உங்களுக்கு எடுத்து தனியாக காட்டியிருக்கேன் வித் ப்ரைஸோட. மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம்லாம் கூட இருந்தது. இது பார்த்தீங்கன்னா மண் தோசைகள். இதில் வந்து ரெண்டு சைடும் பிடி இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 200 வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மண் பணியாரக்கல், 7 குழி பணியாரக்கல். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 வரும். இது தோசைகள் தான், ஒரு சைடு மட்டும் பிடி இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 180. இது வந்து லவ்பர்ட்ஸ் கூண்டுக்குள்ளே வைக்கிற பானை. இது பார்த்தீங்கன்னா 50, 60, பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் இருக்குது. 3 சைஸ் வச்சுருந்தாங்க. பானைகள் பார்த்தீங்கன்னா சைஸ் வரியாக இருந்தது. சைஸை பொறுத்து உங்களுக்கு விலை சேஞ்ச் ஆகும். 130லேருந்து 200 ரூபா வரைக்கும் இருந்தது. சின்னதெல்லாம் 130, 150 அப்படி இருந்தது. பெருசு பார்த்தீங்கன்னா 200 சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் பானை, சாப்பாடெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பெரிய சைஸ். இது பருப்பு கடையிறக்கு, கீரை கடையிறக்குன்னு தனித்தனியாக பாத்திரங்க இருந்ததுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடியோடு இருக்குது. இது வந்து இந்த பொரியல் குழம்பெல்லாம் செஞ்சால் இதில் போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி. இது வந்து மீன் குழம்பு வைக்கிற பாத்திரங்க, மேலே உங்களுக்கு மூடியோடு வரும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 250. நல்லா பெருசாக இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வைக்கிற குடம். இதுவும் சைஸ் பொறுத்து தான் ரேட்டு. 300லிருந்து 400 ரூபா வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா துளசி மாடம். நிறைய வீட்டில் துளசி செடி இதில் வச்சு வளர்த்துவாங்க. இதுவும் 3 சைஸ் இருந்ததுங்க. சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 250, 500. இது பெருசு பார்த்தீங்கன்னா 1000 வரைக்கும் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா மண் குதிரை. நிறைய வீட்டில் கார்டனில் அழகுக்காக வச்சுருப்போம். இதில் 2 சைஸ் இருந்ததுங்க. பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா 900 வருது, சின்ன சைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொன்னாங்க. ரேட் எல்லாமே சொன்னதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி தாங்க கொடுக்குறாங்க. இந்த பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சிட்டு இதில் போட்டு வைக்கலாம். நம்மளுக்கு மூடியோடு வருது. இதுவும் மீன் குழம்பு வைக்கிற பாத்திரம் தாங்க, டபுள் சைட் ஹேண்டிலோடு வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 வரும். பூந்தொட்டியும் நிறைய சைஸ் வச்சுருந்தாங்க, 200 ரூபாயிலிருந்து இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா குழம்பு வைக்கிற பாத்திரம். இதுலேயும் சைஸ் வரியாக இருக்குதுங்க. 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் இது இருக்குது. நிறைய சைஸஸ் இருந்துச்சு. வடச்சட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் சைஸில் இருந்தது. ரெண்டு சைடும் கைப்பிடியோடு இருக்குது.
₹150 ₹300 வரைக்கும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேன் மாதிரி இருந்தது, தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 150. இது வந்து பூஜை ரூமில் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா வீட்டு ஹாலில் வச்சுருப்பாங்க. திஷ்டிக்காக பூ போட்டு வைக்கிற உருளி, இந்த மாதிரி திஷ்டி பொம்மையும் வச்சுருந்தாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சோம்னா அணையாமல் இருக்கும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் விளக்குன்னு சொல்லுவாங்க, தேங்காய் மாடலில் இருக்கும். இதோட ரேட்டும் 100 தான். இதுவும் ஒரு டைப் ஆஃப் விளக்கு தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொம்மை வச்சுருந்தாங்க, நாய்க்குட்டி, யானை, மாடு இதெல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு வச்சுருந்தாங்க, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன சைஸ், இது அதுக்கு அடுத்த சைஸ், நார்மலாக கோவிலில் எல்லாம் நம்ம வைக்கிறது. இது 9 முக விளக்கு, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 50. இது ஒரு முக விளக்கு தான், அதுலேயே ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா 5 முக விளக்கு, 7 முக விளக்கு எல்லாமே இருக்குது. தண்ணி ஊற்றி வைக்கிற குடுவை மூடியோடு இருந்தது. அப்புறம் பானையில் பார்த்தீங்கன்னா டேப்போடு வந்தது, அதுலேயே 2-3 சைஸஸ் இருந்தது. ப்ளஸ் உங்களுக்கு குடமும் இருந்தது. இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கும் போது நல்லா சில்லுன்னு இருக்குங்க, உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.